ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன் சமய சான்றோர்களாகிய நால்வர்களினாலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் அந்த திருத்தலங்களிலே இருந்து நமது ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு திருத்தலத்தில் உள்ள சில நுண்ணிய கருத்துக்களை அந்த ஆலயத்தின் அருமை பெருமைகளை திரியேன் உரைப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் சோழ வளநாடு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டிக்கு மிக அருகாமை அந்த திருத்தலத்தில் உள்ள சில அதிசயங்கள் திருத்தலை ஆலங்காடு இந்த ஊர் இறைவனின் திருநாமம் நீல நெறிநாதர் அன்னையின் பெயர் ஞானாம்பிகை தல விருட்சம் குறுந்த மரம் பாடியவர் திருஞான சம்பந்த சுவாமிகள் தீர்த்தம் ஓமக தீர்த்தம் இங்கே தை மாதத்திலே திருவாதிரி நட்சத்திரத்தின் போது அறிவட்டாயநாயனாரின் குரு பூஜை மிக சிறப்பாக நடக்கக்கூடிய திருத்தலம் காரணம் இது ஒரு நாயனாரை உலகுக்கு தந்த திருத்தலம் அக்காலத்திலே வேளாண் மரபிலே தோன்றியவர் அறிவட்டாய நாயனார் அவருடைய இயற்பெயர் இன்னது என்று தெய்வ சேக்லார் சுவாமிகளே கூறவில்லை காரணம் அவர் செய்த தொழிலேயே பெயராக விளங்கிவிட்டது இவர் வேளாண் மரபு செய்த புண்ணியத்தினாலே வேளாண் மரபிலே தோன்றி பெருத்த செல்வந்தராக இருந்து விவசாயம் செய்வதும் வரக்கூடிய விவசாயத்திலே இருந்து லாபங்கள் அனைத்தையும் இறை சிவன் அடியார்களுக்கும் திருத்துண்டு செய்த பெரியவர் இப்படி செய்து வரக்கூடிய நேரத்தில் இவருடைய ஒரு குறிக்கோள் என்ன என்றால் தினம் தேவரும் நீல நெறி நாதருக்கும் ஞானாம்பிகைக்கும் ஷெண்ணெல்லினாலே அன்னம்பு அழித்து மாவடு மற்றபடியாக பதார்த்த வகைகள் இதையெல்லாம் எடுத்து தினந்தோறும் பகவானுக்கு நிவேதனம் செய்து தான் புசிப்பது அவருடைய மரபு எப்பொழுதுமே இறைவனாகப்பட்டவர் அடியவர்களை சோதிப்பதிலே மிகவும் கெட்டிகார் தொண்டர் குடிகெடுக்க துசங்கட்டி கொண்டவர் என்பார் வடலூர் வள்ளல் பெருமான் பக்தர்களை சோதிப்பது அவருக்கு ஒரு விளையாட்டு இவருடைய செல்வம் அனைத்தும் உப்பு பொம்மை தண்ணீரிலே போலே செல்வம் கரைந்தது வறுமை என்பது இவரை தொடர்ந்தது வறுமை என்ற சிறுமை வந்தபொழுதும் பொறுமை குறையாதபடி தான் செய்த தெய்வ பணியை தொடர்ந்து செய்து வந்தார் பல பேர்களை தன் நிலத்தில் வைத்து வேலை வாங்கிய எஜமான் இவரே கூலிக்கு வேலைக்கு சென்றார் இவரே நெல்லறுக்கவும் சென்றார் அதிலே வரக்கூடிய சென்னல் அனைத்தையும் இரவனுக்கு நிவேதனமாகவும் கார்னல் என்று சொல்லப்பட்ட சென்னல் அனைத்தையும் இறைவனுக்கும் கார் தானும் புசித்தார் காலப்போக்கிலே இவருடைய தர்ம பக்தினையும் இவருக்கு ஒத்துழைப்பு நல்கினார் அதுதான் குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒற்றுமை இருக்க வேண்டும் இரண்டு பேர்களிலே மாறுபாடு இருந்தால் அந்த குடும்பம் சந்ததிகளும் நிலைபேறி இன்றி அஸ்திவாரமில்லாத கட்டிடம் போல் ஆகிவிடும் கரையில்லாத ஏரியைப் போல் இருக்கும் அவர் குணத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய காரிகை இந்த அம்மையார் இப்படி நடக்கக்கூடிய காலத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய நெல் அனைத்துமே சென்னல்லாகவே கிடைத்தது என்ன சோதனை இந்த சென்னல் அரிசி அனைத்தையும் இறைவனுக்கே நிவேதன பொருளாய் கொடுத்தார் தானும் தன் மனைவியும் தோட்டத்திலே உள்ள கீரை வகைகளை மசியில் செய்து புசிப்பது அன்னமே இல்லை விரதத்தை மாறவில்லை இப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது கீரைக்கும் தட்டுப்பாடு வந்தது ஏதோ இருக்கக்கூடிய நெல்லிலே பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பணியை தன் உயிரிலும் மேலாக கருதி தானும் தன் தர்ம பக்தினி ஆகிய இல்லத்தரசி மனைவியும் சென்னல் அரிசி மா வடு மற்றபடியாக வியஞ்சனம் என்று சொல்லப்பட்ட பதார்த்த வகைகள் எல்லாம் செய்து கூடையிலே வைத்து கொண்டு இவர் வாழக்கூடிய ஊர் அருகாமையிலே உள்ள கன்னமங்கலம் அது சோழ வளநாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஊர் அந்த ஊரிலே வளரக்கூடிய நெற்பயிர்கள் யானையவே கூட மறைக்கக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய வளமிமிக்க பூமி அங்கே இருந்து வருகின்ற பொழுது வறட்சி எல்லாம் பூமியெல்லாம் பிளந்து எங்கே பார்த்தாலும் விளைவு இல்லை பஞ்சம் விளைந்தது அப்பொழுது இவருக்கு அன்ன ஆகாரம் சரியாக இல்லாத காரணத்தினாலே உடலும் தளர்ச்சி அந்த நேரத்திலே கைசோந்து மெய் மெய்சோண்டு கண் பஞ்சடைந்தும் பகவானுக்கு செய்யக்கூடிய பணிவிடையை மாறாது செய்கின்றார் நாயனார் அப்படி வருகின்ற பொழுது நிலவெடுப்பு கிட்ட வரும் இவருக்கு தன்னை மீறி கால் இடறி கூடையிலே இருந்த அன்னம் மாவடு அமுது அனைத்தும் கீழே சிந்திவிட்டது முதலிலே இருந்தது உடல் சோர்வு இந்த அன்னமெல்லாம் கீழே சிந்திய பின்பு ஏற்பட்டது உள்ள சோர்வு அகம் புறம் இரண்டும் சோர்வடைந்த நாயனார் கீழே விழுந்து கையை பூமியிலே அரைந்து அந்தோ கெட்டேன் நிழநறி ஆதரே தங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய அமுதுக்கு இடர்பாடு வந்ததே தாங்கள் பசியால் வீர்களே நான் என்ன செய்வேன் என்னை அறியாது இடறி கீழே விழுந்துவிட்டேன் எனவே என்னை காப்பாற்றுவது யார் என் விரதத்தை பூர்த்தி செய்வது யார் என்று சொல்லி என் விரதத்திற்கு தட்டுப்பாடு வந்துவிட்டதே என்று சொல்லி நெல் அறக்கக்கூடிய அருவாவினாலே தன் கழுத்தை அறுக்கப் போகிறார் அப்படி கழுத்தை அறுக்கக்கூடிய நேரத்தில் அவரது தர்ம பத்தினி ஆகிய மனைவி நீல நாதரையும் ஞானா அம்பிகையும் உள்ள ஒருமைப்பாடோடு வழிபட்டு தாயே அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்மா நானும் ஒரு பெண் நீயும் ஒரு பெண் நான் அமங்கலி ஆகலாமா என் கணவனை காப்பதன் என் கடன் என்று அழுது தொழுது கதறி பதறி விண்ணறிவி என கண்ணறிவி சொரிய எடுத்து கண்ணிலே ஒற்றினாள் அந்த மாது உடனே வெடித்த நிலத்திலே இருந்து கையிலே திருநீற்று ஒளியோடு உத்ராட்சம் தரித்ததோடு ஒரு கை வெளியிலே வந்தது அன்னத்தை எடுத்து புசித்தது வியஞ்சனத்தை புசித்தது மாவடுவை எடுத்து வெடுக்கு வெடுக்கென்று கடித்தது இவர் கழுத்தை அறிவிப்போகக்கூடிய நேரத்தில் அந்த கையை பற்றியது இப்படி பரமேஸ்வரனின் பரிசத்தை பெற்ற ஒரு மாபெரும் நாயன்மார் அறிவட்டாய நாயனார் அவருக்கு மோட்சம் கொடுத்த திருத்தலம் அப்பொழுது சிவபெருமானாகப்பட்டவர் அறிவட்டாயா கண் கலங்காதே உமக்கு சிவலோகத்திலே பதவி அளித்தோம் என்று சொல்லி இவர் எப்படி தர்மபத்தினியோடு பணிபடி செய்தாரோ அவருக்கு தன் பத்தினியோடு உமை அம்மையும் பரமேஸ்வரனும் வாகனத்திலே காட்சி கொடுத்து இவருக்கு கைலாய பதவி அழைத்த திருத்தலம் இந்த திருத்தலம் அப்பொழுது நமக்கும் அளிப்பாரா அளிக்க மாட்டாரா என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டும் இரண்டாவது இந்த தளத்திலே விவசாயிகள் அனைவர்களும் விவசாயம் துவங்குவதற்கு முன்பு இத்திருத்தலத்திலே வந்து வேண்டுதல் செய்து விவசாயத்தை துவக்குகின்றார்கள் நல்ல முறையிலே விளைவி உடனே சுவாமிக்கு தர வேண்ட காணிக்கைகளை தவறாது செலுத்துகின்றார்கள் அப்பேற்பட்ட திருத்தலம் இனி ஒரு விசேஷம் குஷ்டநோய் உள்ளவர்கள் இங்கு உள்ள ஓமக தீர்த்தத்திலே முழுகி இறைவனை வழிபட குஷ்டம் தீரும் என்பது ஒரு ஐதீகம் அதாவது சோழன் என்று சொல்லப்பட்டவன் காவேரியின் வடகரை தென்கரை இருகரையிலையும் சற்று ஏறக்குறைய ஒரு எழுபது எழுபத்தெட்டு சிவாலயங்களையும் மூணு தலங்களையும் புதுக்கியவன் அவனுக்கு தொழுநோய் வந்தது நமக்கு இருக்கக்கூடிய நோய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய் எல்லாருக்கும் உண்டு ஏழை பணக்காரர் அறிவாளி அசடன் படித்தவன் படிக்காதவன் தருமி கருமி எந்த நாட்டவருக்கும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய் இதில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நோய் தொழக்கூடிய நோய் தொழு நோய் அதுதான் பெரிய நோய் அதால் அவர்தானே பெரியவர் அவர் தான் கீழே இருக்கிறவங்கலாம் வணங்குறாங்க அதாலதான் அதுக்கு தொழுநோய் என்று பெயர் அதற்கு பெருவியாதி என்றும் ஒரு பெயர் ஏன்னா அதுக்கு மேலே பெரிய வியாதியே இல்லை இருக்கிற வியாதியிலே பெரிய வியாதி இது தான் அப்பேற்பட்ட தொழுநாயோல அவதிபட்ட கோச்சங்க சோழன் ஆலமண்ட நீலகண்ட அண்ணலே உனக்கு நான் இத்தனை ஆலயங்கள் புதிக்கியும் எனக்கே இந்த சோதனே என்று பற்பல ஆலயங்களே அழுதான் இவன் மீது கருணை கொண்ட கருணை கடலாகிய தயா சமுத்திரமாகிய வண்ணத்த அண்ணல் கோச்சங்கள் சோழனே வருந்தாதே எந்த இடத்துல கல் மாடு புல் தின்னுமோ அந்த இடத்துல நோய் தீரும்னார் அதிலிருந்து இவர் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அருகம்புல் மாலையை எடுத்து இறைவனுக்கு சாத்துவது மரபு அப்படி இந்த திருத்தலைச்சேரி என்று சொல்லப்பட்ட இத்திருத்தலத்துக்கு வருகின்ற பொழுது அருகம்புல் மாலையோடு உள்ளே சென்றார் இந்த ஓமக தீர்த்தத்திலே நீராடி நேரே இறைவினட்டு செல்லுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய நந்தி சிவபெருமானுக்கு முன்னே இருக்கக்கூடிய நந்தி இவர் கையிலே இருக்கக்கூடிய அருகம்புல் மாலையை பறித்து தின்றது இந்த இடத்திலே தான் நமக்கு நோய் தீரப்போகிறது என்று சொல்லி கோச்சங்க சோழனாகப்பட்டவன் இத்திருத்தலத்திலேயே தங்கி அந்த ஓமக தீர்த்தத்திலே நீராடி இங்கே இருக்கக்கூடிய நீல நெறிநாதர் உடனுரை ஞானாம்பிகையை வணங்கி பலகாலம் தங்கி நோயை பரிபூரணம் பெற்று அவன் இத்திருப்பணி செய்ததாக ஒரு வரலாறு அதாலே உள்ள அன்பர்கள் இத்திருத்தலத்திலே இந்த ஓமக தீர்த்தத்தில் நீராடி இவ்வறைவனை வழிபட நோய் தீருவதாக அங்கு உள்ளவர்கள் ஐதீகமாகச் சொல்லுகின்றார்கள் இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகாமையிலே உள்ள திருத்தலம் அருகாமையிலே உள்ள கண்ணமங்கலத்திலே தோன்றிய நாயனார் அறிவட்டாயருக்கு அருள் செய்த திருத்தலம் அடுத்தபடியாக அசுரர்களும் தேவர்களும் திருமாலிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள் நாம் எல்லாம் மரணமில்லாது வாழ வேண்டும் காலம் வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் அதற்கு திருமாலாகப்பட்டவர் என்ன சொல்லுகின்றார் மந்திரமலையை மத்தாக ஆக்கி பூமியை தாங்கக்கூடிய ஆயிரம் பணம் பணாமகுடமுடைய ஆதிசேடனை தம்பாக்கி சந்திரனை தூணாக்கி திருப்பார்கடலிலே அமிர்து கடைந்தால் அந்த அமிர்தத்தை உண்டால் மரணமில்லாமல் வாழலாம் என்று சொன்னார் அப்பொழுது அசுரர்களும் தேவர்களும் கூட்டாகச் சேர்ந்து மந்திர மலையை மத்தாக்கி சந்திரனை தூணாக்கி வாசுகியை தாம்பாக்கி பக்கத்தில் அசுரர்களும் பால் பக்கத்தில் தேவர்களுமாக பன்னெழுங்காடம் கரைந்தார்கள் இந்த பன்னெடுங்காலம் கலைகின்ற பொழுது இவர்கள் எதிர்பார்த்தது அமிர்தம் கிடைத்ததோ விஷம் அந்த விஷத்தை ஒதுக்கி சிவனுக்கு தந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அதுதான் பிரதோஷ வழிபாடு என்ன இருந்தாலும் அசுரர்களுக்கு அசுர புத்தி இருக்கத்தானே செய்யும் காரணம் என்ன அவரவர்கள் இயற்கை குணம் எப்பொழுதுமே மாறாது என்ன தான் வேப்ப மரத்து தூரில் தேன் ஊற்றி வளர்த்தாலும் அந்த பழம் கசக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் ஒரு பலா மா போன்ற மரத்துக்கடியில் வேப்ப எண்ணெய் ஈர்த்தி வளர்த்தாலும் அதன் கனி சுவை குன்றாது அதாலாம் இயற்கை குணம் என்பது இந்த அசுரர்களாகப்பட்டவர் மத்தை அமிர்க்க பார்த்தார்கள் அப்ப காக்கும் கடவுளாகிய திருமால் ஆமை வடிவு கொள்ளுகின்றார் அதான் கூர்ம அவதாரம் அவர் எடுத்த பத்து அவதாரங்களிலே ஒரு அவதாரத்துக்கு முக்தி அளித்த திருத்தலமும் இது நல்லா கவனிக்கணும் அறிவட்டாய நாயனாருக்கு அருள் செய்தது ஒன்று கோட்சங்க சோழனுக்கு தொழுநோயை நீக்கி தூய்மைப்படுத்தியது ரெண்டு மூன்றாவதாக கூறும அவதாரம் செய்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அருள் கிடைத்த தலமும் இந்த தலம் அப்படி முப்பெரும் பெரியவர்களுக்கு அருள் வழங்கிய தலம் என்றால் நீலநெறிநாதரின் பெருமையை அடியேன் எப்படி சொல்லுவேன் அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்தில் கூறும அவதாரம் எடுத்து ஆமை அமுங்குது மத்தனவே நீளமேகம் ஆமை வடிவு கொண்டு கூறும் அவதாரத்திலே மத்தை தாங்கி தேவர்களுக்கு அமிர்து கிடைக்க உதவி செய்தார் உதவி செய்த அந்த கூர்ம அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் கொஞ்சம் ஆனந்த மேலீட்டிலே இந்த இடத்திலே கொஞ்சம் காண்பித்தார் அந்த ஆட்டத்தை அடக்கி அந்த ஆமையின் ஓட்டை பிழந்து தன் மார்பிளே மதானியாக வைத்து கொண்டார் பன்றி எங்கொம்பு கம்ம டம்புவர்கள் பன்ற என் வராக அவதாரத்திலே பன்றியாக இருந்து பூமியின் நிலைநிறுத்து ஆட்டம் போட்ட பொழுது அந்த கொம்பை பறித்து மார்பிளே அணிந்து கொண்டார் போல இந்த ஆமையின் ஓட்டையும் எடுத்து பகவான் தனக்கு ஒரு மதானியைப் போல் ஒரு கேடயமாக மார்பிளே தரித்து கொண்ட திருத்தலம் இத்திருத்தலம் அதாலே அடியார்கள் இங்கே சென்று வழிபடக்கூடியவர்கள் இடர்கள் களையும் என்பதற்கு சான்று இரண்டாவது கல்வி கேள்விகளில் சற்று தயக்கங்காட்டக்கூடிய மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஓமக தீர்த்தத்திலே நேராடி ஞானாம்பிகை உடன் உரை நீல நெறிநாதரை வழிபட்டால் நாயனாருக்கு அருள் செய்ததைப் போலும் கோச்சங்க சோழனுக்கு நோயை நீக்கி அவனை தூய்மைப்படுத்தியதைப் போலும் மகாவிஷ்ணுவின் ஓட்டை தரித்து அவருக்கு அருள் செய்ததைப் போலும் நமக்கும் அருள் செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டு இத்திருத்தலத்திலே வழிபடக்கூடியவர்களுக்கு நோய் அணுகாது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களிலே தலைமையான நோய் தொழு நோய் அந்த நோயே தீர்ந்ததென்றால் சாதாரண நோய்கள் தீருவது வெகு சுலபம் அல்லவா எனவே இதை கண்ணுறும் பக்தர்கள் நோய் அணுகாதவாறு வாழுவதற்கு தற்காப்புக்காக முன்கூட்டியே எச்சரிக்கை அதாவது நாம் விண்ணப்பித்து கொள்ளுவது நேரே சென்று அவரை வழிபட்டு நமது இடர்களை களைந்து நிறைந்த ஆயுளை பெற வேண்டும் என்றால் இத்தகைய திருத்தலங்களை வழிபட வேண்டும் இது காவேரியின் தங்கரை உமையவளின் தரு அமுது உண்ட ஞானசம்பந்த சுவாமிகளினாலே பாடல் பெற்ற திருத்தலம் இத்திருத்தலம் மிகவும் அற்புதமாய்ந்த சேத்திரம் தை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே அறிவட்டாய நாயனார் சுவாமிகளின் குரு வெகு சிறப்பாக நடைபெறும் என்ன காரணம் அவர் சிவபெருமானுக்கு சென்னலிலே செய்யப்பட்ட அன்னத்தை பாலித்து வழிபட்ட அடியவர் வழிபடலாம் சில சோதனைகள் வருவது அதை விட்டு விலகிவிடுவோம் அப்படி விலகாதபடி பக்தியிலே உறுதியோடு இறுதி வரையில் இருந்த காரணத்தினாலே அவர் நாயனார் என்ற இடத்தை பெறுகின்றார் தன் பக்தனின் கரத்தை பற்றிய கருணை கடல் நமக்கும் கரத்தை பற்றுவார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே பரிசு தீட்சை பெற்றவர் அறிவட்டாய நாயனார் கரத்தை பற்றக்கூடிய அளவிற்கு பாக்கியம் என்னிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை பெரியவராக இருக்க வேண்டும் என்பதை அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அவருக்கேத்த மனைவியும் வைத்தார்கள் அவர்தானே செய்கிறார் நமக்கு என்ன என்று சொல்லக்கூடாது ஒரு சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலே பரம குருநாதர் திருப்புகழ் விளக்கம் செய்கின்றார் வாரியார் சுவாமிகள் அப்பொழுது அங்கே மந்தவெளி என்ற ஒரு இடம் அங்கே முருகப்பிள்ளை என்று ஒரு அன்பர் சாமி இடத்திலே பணிவா கேட்டார் சாமி நீங்கள் நம்ம வீட்டுக்கு போஜனத்துக்கு வரணும்னார் சாமி சொன்னார் எங்கிட்ட என்ன பார்த்தார் என்ன தம்பி அவர் கூப்பிட்றாரே போகலாமா தாராளமாக போகலாம் நீங்கள் போகிறப்ப நானும் வர்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த முருகப்பிள்ளை மூணு பேரும் அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே அவர் தர்ம பத்தினிட்டு அவர் சொன்னார் அப்படி கையை காண்பித்தார் அந்த அம்மா போனாங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்க ஒரு மணி நேரம் பொறுத்து என்னப்பா பசி எடுக்குது என்ன ஆச்சுங்கிறாரு குருநாதர் அந்த அம்மா போய் பார்த்தா குரட்டை விட்டு தூங்குறாங்க சாமின்னு கையை பேசுகிறார் என்னன்னார் அவள் என்ன நான் சொன்னது புரிஞ்சிக்காமல் படுத்து தூங்கிட்டா சாமியும் ஒன்றுமே இல்லை வீட்டில் என்னப்பா என்ன பட்டினி போட்டாலும் பரவாயில்ல இந்த தம்பியும் பட்டினி போட்டியே அதன் பின்பு நாங்கள் அங்கேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி அப்போல்லாம் இந்த மாதிரி ஆட்டோக்கள் கிடையாது ஒரு ரிக்ஷா பிடிச்சி பேட்டை வந்தோம் கிட்ட நேரம் இரவு பதினொன்றரை மணி என்ன செய்யலாம் பண்ணும் டீயும் சாப்பிட்டு படுத்தோம் இப்படி மனுஷளியும் இருக்குத்தானே செய்கிறாங்க ஆனால் அவர் அப்படி இல்லையே வறுமை நிலைமை வந்தும் அந்த சிறுமையான நிலைமைக்கு வந்தும் அந்த பெருமை குன்றாத பக்தியிலே பொறுமை கொண்டு செயல்பட்ட காரணத்தினாலே அந்த கணவனின் அருளாலே அந்த அம்மையாரும் சிவபதி வாய்ந்தார்கள் அப்போ என்ன செய்ய வேணும் இறைவனே வழிபடுகின்ற பொழுது நாம் நிஷ்காமியமாக பக்தி செய்ய வேண்டும் எனக்கு இதைத்தா நான் உனக்கு நான் அதை தருகிறேன் என்பது நமது அறியாமை அவர் நமக்கு அனந்தமும் கொடுத்திருக்கின்றார் என்பதை உணரக்கூடிய பக்குவம் அன்பர்களுக்கு வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் இறைவன் நமக்கு எதையுமே தடையின்றி வழங்குவார் என்பது ஐயப்பாடே இல்லை மகாவிஷ்ணுவின் அந்த கூர்ம அவதாரத்தின் ஓட்டை பிரித்து தன் மார்பிலே அணைந்த திருத்தலம் ஒன்று கோச்சங்க சோழனின் தொழு நோயை நீக்கி அவரை சுத்தமான மேனியாக ஆக்கி அவரை ஆட்கொண்டு அவராலே இந்த ஆலயத்தை புதுக்க வைத்த பெருமை இங்கிருக்க நீலநெறிநாதரை சாரும் அதே போல அம்பையின் பெயர் ஞானாம்பிகை ஞானம் என்று சொல்லுவது எல்லோருக்கும் கடையிலே விற்கும் பொருள் அன்று அதால் சென்று வழிபட்டால் தானே நமக்கு கிடைக்கும் அரசாங்கமோ தனியாரோ ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வைக்கின்றார்கள் அங்கே ஆசிரியர்களை நியமிக்கின்றார்கள் நாம் அங்கே சென்று படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் தான் இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தால் படிக்க முடியுமா ஆத்திலே தண்ணி போகிறது அந்த தண்ணி போகிறதே என்று மேட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்தால் கரையில் நின்று பார்த்தால் நம் உடம்பு அழுக்கு போகுமா தண்ணியில் இறங்கி குளிக்க வேண்டும் நமது வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்போத்தான் ஆடையிலே உள்ள அழுக்கு நீங்கும் நம்ம புற அழுக்கு நீங்கும் அக அழுக்கு நீங்குவதற்கு இறைவன் தோத்திரங்கள் இறைவன் வழிபாடு மறையூர்கள் சொல்லப்பட்ட ஞான வார்த்தைகள் இப்படி படிப்படியாக நாம் உயர வேண்டியமே அன்றி மனிதனாய் பிறந்தோமே என்று மனிதனாய் வாழ்ந்தாமத்தரம் போராது மனித நிலையிலே இருந்து புனித நிலை அடைய வேண்டும் சோழன் அழுதான் ஒவ்வொரு ஆலயமாக சென்று அழுதான் பரமேஸ்வரா நான் உனக்குத்தான் ஆலயங்கள் கட்டி கும்பாபிகேசம் செய்கின்றேனே எனக்கேன் இந்த நோய் என்று அழுதான் அப்பொழுது அவன் மீது கருணை கொண்ட பகவான் கோச்சங்க சோழனே எந்த இடத்திலே கல் மாடு புல் தின்னுமோ கல் நந்தி கல்லாலே செய்யப்பட்ட நந்தி புள்ளை தின்னமோ அந்த இடத்துல ஓ நோய் தோறும்னார் அவனுக்கு ஒரு வழி காட்டினார் ஒரு குறிப்பை கொடுத்தார் அவன் என்ன செஞ்சான் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகிறப்போ அருகம்புல் மாலையோடு போகிறான் ஏன்னா அருகம்புல் சாப்பிடணுமே இந்த இடத்துல வருகின்ற பொழுது இறைவனுக்கு முன் இருக்கக்கூடிய நந்தி அவன் கையிலே இருக்கக்கூடிய அருகம்புல் மாலையை பறித்து மென்று தின்றது அப்போ இதுதான் நமக்கு விமோட்சனம் என்று அவன் குறிப்பால் உணர்ந்து கொண்டான் இதை இறைவன் அவனுக்கு காட்டாவிட்டால் தெரிந்திருக்குமா அப்படி கடவுளாகப்பட்டவர் நம் சக்திக்கு என்றவாறு உதவுவார் நாம் அதற்கு அயற்சி இல்லாத முயற்சி செய்து உயர்ச்சி பெற வேண்டும் அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தீத்தத்திலே முழுகக்கூடியவர்களுக்கு தோல் சம்பந்தமான நோய் படை நோய் சரும நோய் அடுத்தபடியாக தொழு நோய் படைநோய் வேறு தொழுநோய் வேறு தொழுநோய் என்பது உடலை உறுக்கி மிகவும் விகாரப்படுத்தி நாம் சபையிலே போவதற்கு அருவறுப்பு அடையக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய நோய் தொழுநோய் நோய் என்பது படை படையாக வரும் அது சட்டையை போட்டு மறைச்சிக்கலாம் தர்மத்தால் மறைப்பதைப் போலே பாவத்தை ஆனால் அந்த தொழுநோயவே குணப்படுத்தப்பட்ட இறைவன் சாதாரணமான நோய்களை தீர்க்க மாட்டானா என்பதை அன்பர்கள் ஆழ்ந்து சிந்தித்து வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இத்திருத்தலத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் திருத்துறை பூண்டி ரயில்வே நிலையம் அங்கே இருந்து மிக அருகாமையில் ஒரு நாயனாருக்கு அருள் செய்த திருத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே அறிவட்டாய நாயனார் தனது கழுத்தை கதிர் அறுக்கக்கூடிய அருவாவினாலே ஊட்டி அறுக்கப் போனதனாலே இறைவன் அவர் கரத்தை பற்றி பரிசு தீட்சையும் கொடுத்து அவருக்கு ரிஷிப வாகனத்திலே காட்சியும் கொடுத்து அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் கைலாய பதவியும் கொடுத்த கருணை கடல் நமக்கும் அருளுவார் நமக்கும் வேண்டியது அனைத்தும் அருளுவார் நிறைந்த ஆயிசை தருவார் நாம் செய்யக்கூடிய தொழிலிலே அபிவிருத்தியை தருவார் நமது விவசாயத்திலே நல்ல விளைவித் தருவார் சந்தானம் இல்லாதவர்களுக்கு சந்தானத்தை தருவார் அடுத்தபடியாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு வேண்டிய ஞாபக சக்தியை தருவார் அந்த ஞாபக சக்தியை தருவது இறைவன் ஒருவனால் தான் முடியும் நாம் என்னதான் விழுந்து விழுந்து படித்தாலும் மனசிலே பதிய வேண்டும் ஒன்றுமே படிக்காது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி என்று மதிப்பெண் வாங்குகின்றது புஸ்தக புழுவாக இருக்கக்கூடிய குழந்தை நாற்பது நாற்பத்தஞ்சு மதிப்பெண் வாங்குகின்றது என்ன காரணம் ஞாபக சக்தி இதை கண்ணுறக்கூடிய பக்தர்கள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வாரத்திலே இரண்டு நாளாவது வல்லார கீரை என்று ஒரு கீரை வல்லாரை வெள்ள வல்லாரை இந்த வல்லார கீரை என்பதை இரண்டு நாள் குழந்தைகளுக்கு தயவு செய்து மதிய உணவிலே கொடுங்கள் இரவு நேரத்திலே கீரையை உட்கொள்ளாதீர்கள் ஐந்து பொருள்களை கொய்தட்டு பரிமாறக்கூடாது என்ன என்ன தெரியுமா அன்னம் அன்னத்தை கையாலே பரிமாறினால் கோமாமிஷம் அடுத்து உப்பு அடுத்தபடியாக நெய் இது மூனையும் கையால் பரிமாறக்கூடாது வானத்திலே நட்சத்திரங்கள் தெரிந்த பின்பு அஞ்சு உணவுகளை சாப்பிடக்கூடாது பழங்கஞ்சி கெட்டி தயிர் பாவக்காய் நெய் இந்த நாளோடு இல்லை பாவக்காய் சாப்பிடக்கூடாது கிட்டி தயிர் சாப்பிடக்கூடாது பழங்கஞ்சி சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிடக்கூடாது கீரை உணவை எடுக்கக்கூடாது இது அஞ்சையும் பானத்திலே நட்சத்திரம் தெரிந்த பின்பு உட்கொண்டால் லட்சுமியின் வாசம் குறையும் என்று புராண நூல் கூறுகின்றது இதையெல்லாம் அன்பர்கள் தொலைக்காட்சி பார்க்கின்ற பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கையால் பரிமாறக்கூடாத பொருள் மூன்று அன்னம் அன்னத்தை கையிலே அள்ளி போட்டால் கோமாமிசத்துக்கு சமம் அடுத்தபடியாக நெய் நெய்யை கையிலே எடுத்து பரிமாறக்கூடாது சின்ன கரண்டி ஸ்பூன்னு சொல்கிறாங்க அது அடுத்து உப்பு உப்பை கையில் தொட்டு போடக்கூடாது இதை மூன்றையும் ஸ்பூன் கொண்டு அன்னத்தை கரண்டி கொண்டு அன்னக்கரண்டி கொண்டு பரிமாறுங்கள் என்று பணிவோடு சொல்லுகின்றேன் காரணம் எனக்கு தெரிஞ்ச நல்லதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் கேட்டு பலன் பெறுங்கள் அதாவது நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொன்னால் அதை தடுக்க யாருமே இயலாது ஆனால் இப்படி செய்தால் நல்லது இரவு நேரத்தில் உடம்புக்கு இல்லை டாக்டர் பரிந்துரை செய்கிறார் நோய்க்கஞ்சி சாப்பிடலாம் அப்பேற்பட்ட அந்த பழம் கஞ்சி சாப்பிடக்கூடாது லட்சுமி வாசம் பண்ண மாட்டா அடுத்தபடியாக இந்த த தை திருவாதிரையிலே அறிவட்டாய நாயனார் பூஜையைப் போல் மற்ற ஏனைய சிவவிழாக்கள் அனைத்தும் சிறப்புற நடக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் தனுகர பவன போகம் செய்யும் தொழிலிலே லாபம் விவசாயத்திலே லாபம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம் நீல நெறிநாதர் உடனுறை ஞானாம்பிகை இந்த ஆலயத்தை வழிபட்டு நலன் பெறுமாறு பணிவோடு வேண்டி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்